ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गलेडुमदिल् पुडै सूडयोत्तियन्नुं मणिनगरत्तुलकनैत्तुं विळक्कुं ज्योति வெங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை சங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக் காணுனாளே ஆழ்வார்கள் அருளி செய்த அருளிச்செயல் அதன் அனுபவம் இன்று ஒரு இறைச்சொல் தினமும் ஒரு பதச்சோராக ஒரு பதத்தினை அனுபவித்து வருகிறோம். இன்று ஆப்புண்டு இருந்தவனே, ஆப்புண்டு இருந்தவனே என்ற ஒரு சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். தெல்லு திருமொழியிலே திருமங்கை ஆழ்வார் அனுபவம் எடுக்கும் பொழுதே அவர் கேட்கிறார், எங்கானுமீதப்பதோ மாயமுண்டே, எங்கானும் ஈது ஒப்பதோர் மாயமுண்டே, நரநாரணனாய் உலகத்து அரணூர் சிங்காமை வீட்டனும் பெருமான் அது அன்றியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்போ நெருக்கி புகப்போம் இடரத்தலை போது அங்காந்தவன் காண்மில் இன்றாட்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே, ஆப்புண்டிருந்தவனே. ஆழ்வார்களிலே நாயகமாக இருக்கக்கூடியவர், கற்பனஜன கூடஸ்தர் என்று பெருமைப்படுத்தக்கூடியவர் காரிமாறன் நம்மாழ்வார். நம்முடைய திருமங்கை ஆழ்வார் கடைக்குட்டி ஆழ்வார். நம்மாழ்வாருடைய அற்புதமான அருள் செயல்களுக்கு இவர் அருமையான விரிவுரை தருகிறார். பல இடங்களில் எத்திரம் உரையினோடு இணைந்து ஏங்கி இருந்த எளிவே என்று எத்திரம் எத்திரம் என்று வயிறு பிடிக்கிறாரே, அதை இந்த பத்து பாடல்களிலே அற்புதமாக வேறொரு மாதிரியாக சொல்லுகிறார். அலைவெண்ணை உண்டு அப்புண்டிருந்தானே, அலைவெண்ணை உண்டு ஆட்சியரால் அப்புண்டிருந்தானே. ஆட்சியராலே வெண்ணையையும் தயிரையும் உண்டு, அதனாலே அவர்கள் சினமுற்று இவனை தண்டிப்பதாக எண்ணி கட்டி போடுகிறார்கள். தாம்பால் கற்றுண்டிருக்கிறான் கண்ணன். ஆப்புண்டிருந்தவள் எப்படிப்பட்டவன் இவன், ஆகாதவனா, சக்தி இல்லாதவனா, யார் இவன்? அதனால்தான் எங்கானு மீதப்பதோர் மாயமுண்டே. இதுபோல ஒரு அற்புதம் எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? இவன் யார், இவன் யார் தெரியுமா? நரன் நாரணனாய் உலகத்து அரண்நூறு சிங்காமை விரித்தவள், இவன் தான் நரன் நாரணனாய் நின்றவன் தான் எம்பெருமான். அது மட்டுமா, செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்போ நெருப்போ நெருக்கி புக அத்தனை போது பொன்னிடல் எங்காந்தவன் காண்பில். பஞ்சத்து ஆண்டி பரம்பரை ஆண்டி என்று சொல்வார்கள். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? அவன் பத்ரிகாசிரமத்திலே நரநாரணனாய் நின்றவன். குரு சிஷ்ய கிரமத்தை உலகுக்கு அறிவிக்க வேண்டி ஆச்சாரியனும் சிஷ்யனும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவிக்க வேண்டி எம்பெருமானே நாராயணனாகவும் எம்பெருமானவே சீடனாகிய நரனாகவுமாகி திருமந்திரத்தை உபதேசித்தார்.
சிங்காமை விரித்தவள் எம்பெருமான் அறநூல் சிங்காமை விரித்தவள் மிக்க இறைநிலை மெய்யாம் உயிர்நிலை தக்க நெறி தடை வாழ்ச்சி. இப்படி ஐந்து நிலை. இந்த ஐந்து நிலைகளை சொல்லுவது அறநூல்கள். இப்படிப்பட்ட அருமையான விஷயங்களை நரநாரணாக வந்து சொன்னவன் இப்பொழுது கண்ணனாக வந்திருக்கிறான். அது மட்டுமா, செஞ்சுடனும் நிலனும் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக இவன் எதை உண்டான் எதை உண்ணவில்லை எல்லாவற்றையும் உண்டான். உலகம் உண்ட பெறுவாய எதை எதை உண்டான் என்று ஒரு பட்டியல் தருகிறார். இங்கே அந்த பட்டியலே ஆச்சரியமாக இருக்கிறது. இவர் என்ன செய்கிறாராம், இந்த உலகத்திலே உள்ள சந்திரன் சூரியன் பூமி கடல் மலை நெருப்பு அத்தனையையும் மஞ்சாடு வர ஏழும் கடல்கள் ஏழும் சொல்வார்களே, அப்படி வர ஏழு கடல் ஏழு நிலம் ஏழு ஜம்பு தீபம் குஷப் தீபம் கவுஞ்சர தீபம் சாக தீபம் புஷ்கர தீபம் சால்மல தீபம்லாம் சொல்வார்கள். லவண சமுத்திரம் அச்சு சமுத்திரம் சுழா சமுத்திரம் சக்தி சமுத்திரம் தை சமுத்திரம் சிவ சமுத்திரம் என்று சொல்லுவார்கள். இப்படி பர்வதங்கள் குளவரைகள் என்று சொல்லுகிறார்கள். கடல்கள் தீபங்கள் என்று சொல்லக்கூடிய தீவுகள் எஞ்சாமல் வயிற்றடக்கி இத்தனையும் உண்டானால் இவ்வளவு உலகத்தையும் இத்தனையும் அத்தனையும் உண்டு அவன் படுக்கும் இடம் பெரியதாக இருக்க வேண்டும் அல்லவா? இல்லை. எங்கே படுத்துக் கொண்டானவன்? இளம் தளிரில் ஆளிலமேல் பாலகனாய் அந்த உலகம் உண்டவன் பள்ளி கொண்டார். இதுவே மாயம்தான். எனவே இங்கே இந்த பதிகத்திலே பரத்துவத்தையும் சௌலபியத்தையும் இணைத்து இணைத்து பேசுகிறார். பரத்துவம் என்று விலகி செல்லாதீர்கள், சௌலபியம் என்று அவனை எள்ளி நகையாடாதீர்கள். அவன் பரத்துவமும் கொண்டவன் சௌலபியமும் கொண்டவன். எனவே அப்படிப்பட்ட அவனை இந்த ஆட்சியர்கள் காம்பினாலே கட்டுப்பண்ணும்படி கட்டும்படி பண்ணுகிறானா எம்பெருமான்? இதுபோன்ற ஒரு விசித்திரத்தை நீங்கள் எங்காவது கண்டதுண்டா? இந்த பதிகம் போல அவனுடைய பெருமையை சொல்லி அவனுடைய எளிமையை சொல்லுகிறது. குன்று அவரவமலவி குன்று ஒன்று மத்து அறவம் அளவி குறைமா கடலை கடைந்திட்டு ஒரு கால் நின்றும் டை கொண்டோ டிவன் கூர் நிமிர நினைந்த பெருமான் நன்னொன்ற தொல்சீர் மகரக் கடலேல் மலையேல் உலகேழும் ஒழியாமை நம்பி அன்றுண்டவன் காண்பில் ஆட்சியரால் அலைவெண்ணையுண்டு ஆ புண்டிருந்தவனே அலைவெண்ணையுண்டு. இங்கே எம்பெருமான் என்ன செய்கிறானா, ஏற்கனவே சொன்னது போல கடலை மலையை அத்தனையும் உண்டான். அப்படி உண்டவன் கடல் கடைந்தான், கிருப்பார்கடலை கடைந்தான், அமிர்த மதனம் என்று சொல்லுவார்கள். அது எல்லோருக்கும் தெரிந்த கதைதான். அப்படி மந்தள மலையை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி கடைந்து தேவர்களுக்கு அமுதம் தந்தவன் நம்முடைய ஆறாம் அமுதன். அது மட்டுமல்ல, இவன் என்ன செய்கிறானாம், ராமாவதாரத்திலே நின்றுண்டை கொண்டோட்டி வன் குமிழ் நின்று உண்டை கொண்டு ஓட்டி வன் கூன் நிமிர நினைந்த பெருமான். கூனியினுடைய அந்த முதுகிலே இருந்த ஒரு உண்டை இவன் அடித்தான். அதை ஆழ்வார்கள் அற்புதமாக அனுபவிக்கிறார்கள். மூல பாடத்திலே இல்லை என்று சொல்லுகிறார்கள், ஆனால் ஆழ்வார்கள் அதை அனுபவிக்கிறார்கள். அப்படி காய்ச்சலும் பாய்ச்சலும் என்று சொல்வது போல எம்பெருமான் அகண்டித கடனா சாமர்த்தியம் என்று சொல்லி ஒரே சமயத்திலே பரத்துவத்தையும்
சௌலபத்தியும் காட்டக்கூடியவன் என்பதை ஒவ்வொரு பாடலிலும் சொல்லுகிறார். இதற்கு அற்புதமான தலைப்பு, எங்கானும் ஈடப்பதோர் மாயமுண்டோ என்று சொல்லி அற்புதமாக பேசுகிறார். அலைவெண்ணை உண்டு அப்புண்டிருந்தவன், உடலோடு கட்டப்பட்டிருந்தவன், கல்லோடு கல்லாக இருந்தவன் கவிக்கிறானாம். அவன் கட்டுப்பட்ட பொழுது அந்த கட்டை அவிப்பவர் யாரும் இல்லை, காப்பார் யாரும் இல்லை, தேவர்களெல்லாம் மனம் புழுங்குகிறார்கள். உலூகலே பத்தம் உபநிஷ சாரம் என்று பெரியவர்கள் பேசுகிறார்கள். அப்படி இங்கே கண்ணனை பார்க்கிறார்கள். அங்கே நோக்கும் அழுகையும் அந்நோக்கும் என்று சொல்றார்கள். கண்ணனுடைய பார்வை, கண்ணனுடைய அந்த நெளிவு, கண்ணனுடைய முகபாவங்கள், ஒன்றுமறியா குழந்தையாக இருக்கிறான் இவன்தான். வளர்ந்திட்ட தொல்சீர் விரல் மாவலியை மண் கொள்ள வஞ்சித்து ஒருமான் குரலாயிட்டவன் கான். இவன்தான் ஓங்கி உலகளந்தவனாக, அம்பரமூடத்து ஓங்கி உலகவனாக, ஒரு குரலா இருநிலம் மூவடி மண் வேண்டி இது உலகையெல்லாம் ஈரடியால் ஒடுக்கி மாவிலே ஒன்றும் தருகவென வேண்டியவன் இவன். அப்படிப்பட்ட இவன் இன்று ஒன்றும் அறியாத குழந்தையாகி அந்த ஆட்சியர்கள் நடுவிலே அலை வெண்ணையுண்டு அப்புண்டிருந்தவனே, அலை வெண்ணை உண்டு அப்புண்டிருந்தவன். அலை என்பது தயிர், தயிரையும் வெண்ணையும் உண்டானான் இவன். அற்புதமான கதைகள், அற்புதமானவர். அகரம் மதுரம், வதனம் மதுரம், சரிதம் மதுரம் என்று சொன்னார்கள் மதுராஷ்டிரத்தில். சரிதம் மதுரம், இவன் கதையே அற்புதம். குழலழகன், வாயழகன், கண்ணழகன், குப்பூலி எழுகமல பூ அழகன் என்று பேசுவார். கண்ண பரமாத்மா குழந்தையாக இருக்கிறார். அப்படி குழந்தையாக இருந்து ஒவ்வொரு வீட்டிலும் திருடுவது அவனுக்கு பிடிக்கும். அவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த ஊரில் அனைவருக்கும் பிடிக்கும். என் வீட்டிலே திருடவில்லையே என்று ஏங்கியிருப்பவர்கள் பலர், போனகம் செய்த சேதம் கிடைக்கவில்லையே என்று ஏங்குபவர் பலர். அப்படி ஒரு நாள் காலில் சிலம்பு கொஞ்ச கைவலை குலுங்க முத்து மாலைகள் அசைய ஒரு வீட்டிலே நுழைகிறான். ஏற்கனவே அந்த வீட்டிலே அந்த வீட்டு பெண், மாட்டுப்பெண், மருமகள் கவலையோடு, இந்த கண்ணன் நம் வீட்டிலே அடிக்கடி திருடுகிறான், ஆனால் நம் வீட்டிலே உள்ளவர்கள் தன்னை, அதாவது அந்த பெண்ணை குற்றம் சுமத்துகிறார்கள். வெளியூர் வந்த பெண் வெண்ணை திருடுகிறாள், தயிர் திருடுகிறார் என்று. எனவே கண்ணனை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று அந்த புதிய பெண், புதிய மருமகள் அன்றும் பல நாட்கள் காத்துக் கொண்டிருக்கிறாள், அன்றும் காத்துக் கொண்டிருக்கிறாள். கண்ணன் உள்ளே வருகிறான் தன் சிறுவர்களோடு. கண்ண பரமாத்மா அந்த வீட்டுள்ளே நுழைகிறான். அந்த பெண் கண்ணன் வருவதை காலடி ஓசையிலே தெரிந்து கொள்கிறாள். காத்திருக்கிறாள் கதவுக்கும் அருகிலே. கண்ணன் அந்த உரியிலே இருக்கிற தயிரையும் பாலையும் உண்ணுவதற்காக மனைகள் பீடங்களை போட்டு அதன் மேலே குழந்தைகளை படுக்க வைத்து, படுக்க வைத்து என்றால் குனிந்து கொண்டு படுப்பது, பச்சை குதிரை தாண்டுவது போல. மேலே கண்ணன் நிற்கிறார். அந்த கண்ணன் இப்பொழுது அந்த உரியை பிடித்துக் கொண்டிருக்கிறான். கருப்பு பானைகள், கருப்பான கண்ணன், பவள வாய், முத்து சிரிப்பு, கள்ள விழிகள். இரவு மணி 11. அந்த பெண்ணும் உள்ளிருந்து எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறாள். எட்டாத அந்த உரியை எட்டிய கண்ணன் மெதுவாக ஒரு பானையை, அது கையில் ஊறி இருக்கிற பானை, மண் பானை, தன் கையிலே இருக்கிற கூரான கொம்பால் குத்துகிறான். தயிர் வெளியே வருகிறது. வாயாலே ரசித்து சாப்பிடுகிறான். தயிர் அருவி கொட்டுகிறது. ரசித்து ரசித்து சாப்பிடுகிறான். பிறகு தான் ஒதுங்கிக் கொள்கிறான். கீழே குனிந்திருக்கும் குழந்தைகள் வாயை நிமிர்த்தி அங்காந்து அவர்களும் உண்கிறார்கள். இப்பொழுது மேலே கட்டப்பட்ட மணி அடித்து விட்டது, ஒலிக்கிறது, டங் 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 அடிக்கிறது.
கண்ணன் அதை கவனிக்கவில்லை. மணிவண்ணன் மணியை கவனிக்கவில்லை. ஆனால் பெண்மணி கட்டிய மணி அது. 11:11 நிமிர்ந்து பார்க்கிறான் கண்ணன். மணியினுடைய நாக்கை பிடித்துக் கொண்டார். என் நாக்கை நீதானே ஒலிக்கிறாய், நீ ஒலித்தால் என்னுடைய தொழில் நடக்காது. நாக்கை பிடித்துக் கொண்டார். கம்பம்பிகம் சாதரம் பாயாதாகத கோபிகா நயனோர்களே பிஸ்தந்த கோபாலகா. இப்போ எங்க தாத்தா சொன்ன ஸ்லோகம் இது. கண்ண பரமாத்மா அந்த இரவு வேளையிலே அந்த பெண்ணை பார்க்கிறான். அந்த பெண் கண்ணனை பார்க்கிறாள். கண்ணன் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டு விட்டாள். கண்ணன் தப்ப முடியாது புரிந்து கொண்டான். என்ன செய்கிறான்? தப்பிக்க ஒரே வழி தன் வாயில் உள்ள தயிரையும் பாலையும் துப்புவதுதான். வாயிலும் தயிர் பாலை அந்த பெண் கண்ணிலே துப்புகிறான். அவள் கண்ணனை விட்டு விட்டு கண்ணை துடைக்கிறாள். கண்ணன் காணவில்லை. இப்படியெல்லாம் வேடிக்கை செய்யக்கூடிய நவநீத சோழனாக புதிய புதிய உத்திகளை கண்டுபிடித்து புதிய புதிய வீடுகளிலே புதிய புதிய முறைகளிலே திருடக்கூடியவன் அவன். அவன் நவநீதன். எனவே அவனே வெண்ணையன். அப்படிப்பட்ட அவனை இங்கே திருமங்கை ஆழ்வார் எப்படிப்பட்ட கண்ணன், ஏற்கனவே எத்தனை அவதாரம் எடுத்தான். நீண்டான் குரலாய் நெடுவான் அளவும் மடியான் ஒரு மாள் துயராய வெல்லாம் தீண்டாமை நினைந்து இமையோர் அளவும் செலவை தொகிறான். உலகே ஆண்டானவன் தான்மின் ஆட்சியனால் அலை வெண்ணையுண்டு அப்புண்டிருந்தவன் என்று பேசுகிறார். இப்படியா? இது மட்டுமா? அழகாக பேசுகிறார், நிறைய பேசுகிறார். சிலவற்றையே பார்க்கிறோம். படைத்திட்டறிவையமுய முனல் பணி சேர்த்தவல்லார் துயராக வெல்லாம் புழைத்திட்டவரை தனக்காக வெண்ண தெளிதா வரக்கர் திரை போய் அமிய மிடைத்திட்டெழுந்த குரங்கை படையால் இரங்கல் புகப்பாச்சி விம்ம கடலை அழைத்திட்டவன் காண்மின் இன்று ஆட்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தே. இந்த உலகத்தையெல்லாம் தானே விழுங்கினான், தானே படைத்தான். உலகம் யாவையும் தாமுள் ஆக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா? அப்படிப்பட்ட அவன் படித்திட்ட உலகத்திலே அடியாளுக்கு தொல்லையிடக்கூடிய அசுரர்களை அழித்தான். அப்படி அழிக்கும் பொழுது அதற்கு வேண்டிய உபாயங்களை செய்தான். அதிலே ஒரு உபாயம் ராமாவதாரத்திலே கடலிலே அணை கட்டுதல் சேர்த்து கட்டுதல். இப்படி அவன் செய்த மாயங்கள் பரத்துவமாக யாராலும் செய்ய முடியாத ஒப்பாரும் மிக்காரும் இளையாய மாமாயனவன். ஆனால் ஆட்சிகள் பொருளோடு கட்டும்படியும் இருந்தான் என்று சொல்லும் பொழுதுதான் மேக்சிமம் மினிமம் அந்த அளவுக்கு உயரவும் முடியாது, இந்த அளவுக்கு தாழவும் முடியாது. எனவேதான் எம்பெருமான் மிக உயர்ந்த அயர்வரும் அமரர்கள் அதிபதி உயர்வர உயர்நலம் உடையவன் எத்திரம் உடலினோடு ஏங்கி இருந்த எழுவே இணைந்து இருந்து ஏங்கி இருந்த எழு. எம்பெருமான் அருமையாக தன்னுடைய லீலைகளை நாமெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக காட்டினான். அந்த காட்டிய அற்புதமான சேஷ்டிதங்களை லீலைகளை விபவங்களை ஆழ்வார் பெருமக்கள் நமக்கு அழகிய தமிழே தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தமிழை நாம் அனுபவிக்கும் பொழுது அதனுடைய ஆறா அமுதம் இந்த ஆறாமூத சுவை விளக்க ஒண்ணாதது வாசா மகோச்சரம் என்று சொல்லுவார்கள். சுருங்கிட்ட செங்கோதுளை பொங்கரிமா தொலையா பிரியாது சென்றா திருந்திட்டங்கு கொண்டு அடங்காத தன்வாய் இரு கூறு செய்த பெருமான் முனனாள். சுருங்கிட்ட செங்கோதுளை பொங்கரிமா தொலையா பிரியாது சென்ற கொண்டு அடங்காததன் வாய் இரு கூறு செய்த பெருமான் முனனால் வரி திட்டவில்லால்
மலமேல் உமையிறு மலையோர் ஒருவர் ஒரு ராத்திரி மூக்கு அறிந்து தவன் தான்மில் இன்று ஆட்சியரால் அலைவெண் ஐந்தா புண்டிருந்தவனே. அவன் கேசவன் என்று பெயர் உண்டு. கேசியை கொன்றவன், மராமரத்தை ஏழு மராமரங்களை செற்றவன், சூர்பனகை அங்கபதனம் செய்தவன், இப்படி மிகப்பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்த அவன்தான் இன்று என்ன செய்கிறான், ஆட்சியரால் அலைவெண்ணை அப்புண்டு இருந்தவன். அப்படிப்பட்ட அருமையான அதை கலியன் சொல்லுவதை அவனே சொல்லிக் கொள்கிறார். அதை பார்த்து நாம் இதை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நின்றார் முகப்பு செய்தும் நானத்தனை மிலாதாய் நப்பிள்ளை காணில் சிரிக்கும். பெரிய காரியம் செய்தவன் சிறிய காரியம் செய்தால் வெட்கப்பட வேண்டாமா? ஆனால் கண்ணன் வெட்கப்படவில்லையாம். நின்றார் முகப்பு சிறிதும் நினையான் வயிற்றை நிறைப்பான் உரிப்பால் தயிர்மை. வெறும் வயிற்றை நிற்பதற்காகவே உயிரே உள்ள பாலையும் தயிரையும் நெய்யையும் அன்றாட்சியர் வெண்ணை விழுங்கி உரலோடு ஆப்புண்டிருந்த பெருமானடி மேல் நன்றாய தொல்சீர் வயல் மங்கேறுகோல் கலியர் ஒளி செய்தமி மாலை வல்ல என்றார் உமைதார் இடர் இன்பமேடியோக்கும் அப்பால் செலவிடுவாரே. உடலோடு ஆப்புண்டிருந்த பெருமான் அடிமேல் என்று அந்த எத்திரம் என்று பத்துடைய அடியவர் கெளியவர் என்று நம்மாழ்வாருடைய அடியொற்றி கலியனொழி மாலையிலும் திருமங்கை ஆழ்வார் பேசியதை இரண்டையும் இணைத்து பார்த்து ரசித்து மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமதனாதன் புரிந்திடு நன்மை புண்மையின் ஆவும் புகன்றிடுமோ தினமர் பொய்கையில் மேனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொட வண்டி நமாத்தெடவாள் தொடி சூழ்வகுடாரண்யமே. மங்களாசாசனபரிமதாச்சாரிய புரியோகமே சர்வைஷபூவீராச்சாரியை பிரகிருதாயாத்து மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம்.